அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல்காரன் இன்னைக்கு நம்ம சேனலில் அரிசி உளுந்துன்னு எதுவுமே சேர்க்காம மாவை கூட புளிக்க வைக்காம குண்டு குண்டா ரொம்ப பஞ்சு மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபரண்டான இட்லி தாங்க பண்ண போறோம் ரொம்பவே ஹெல்தியான அதே நேரத்தில் ருசியிலையும் ரொம்பவே அசத்தலான மூங் தால் இட்லி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க இதுக்கு நான் இன்னைக்கு சிஒய் சத்யன் பிராண்டோட இருநூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பாக்கெட் எடுத்திருக்கேங்க ஒரு சின்ன தூசி துரும்பு கூட இல்லாமல் இந்த பாசிப்பருப்பு ரொம்பவே சுத்தமாக சூப்பராக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது இப்போ இந்த இருநூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பையும் அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கலாங்க முக்கால் மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த பாசிப்பருப்பு ரொம்பவே நல்லா ஊறி இருக்கு நாம் சேர்த்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருச்சு இப்போது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு பாசிப்பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாசிப்பருப்பு மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் துவரம் பருப்பு கடலை பருப்புன்னு இந்த இட்லியை செய்யலாம் அதையும் இதே போல் முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும் பாசி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா புளிச்ச தயிர் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்த தயிரே போதும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் ஊறிட்டதுனால அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மையாக வந்துடும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கா இல்லை குறை குறைப்பாக இருக்காங்கிறத கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்டாக அறப்பட்டிருக்கு இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நாம சேர்த்த புளிச்ச தயிர் பாசி பருப்போட செட் ஆகுறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த பத்து நிமிஷம் கேப்ல ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு கருகுறதுக்கு முன்னாடியே லைட்டாக தாளிச்சுட்டு ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாங்க இப்போது இந்த நெய் தாளிப்பை சரியாக பத்து நிமிஷம் கழித்து அப்படியே நம்மளோட பாசிப்பருப்பு மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட கொஞ்சமாக துருவனை கேரட் இந்த கேரட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக தழை இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த இது எல்லாத்தையும் இந்த பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம நல்லா புளிச்ச தயிர் சேர்த்ததுனால இதை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை ஒருவேளை நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா வழக்கமான இட்லி மாவை புளிக்க வைக்கிற மாதிரியே இதையும் நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம் இனி இதை இட்லியாக ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க இட்லி தட்டில் தண்ணியில் நினச்ச இட்லி துணி வச்சிருக்கேன் இந்த இட்லி துணியில் கொஞ்சமாக நெய் தடவைக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாம கலந்து வச்ச இந்த இட்லி மாவை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க இட்லி துணி இல்லாமல் இட்லி பிளேட்டில் இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா நெய் தடவி பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாம் அரைச்ச இந்த மாவோட அளவில் பத்தில் இருந்து பன்னெண்டு இட்லி வரைக்கும் தாராளமாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வேணான்னா நம்ம கடுகு கருவேப்பிலை முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்க நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டேன் தண்ணியும் சூடாக இருக்குது இந்த இட்லி தட்டை அப்படியே இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது நம்மளோட இட்லி எல்லாமே ரொம்பவே குண்டு குண்டாக சூப்பராக உப்பி வந்திருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்களா இதை தொட்டு பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு சாஃப்டாக இருக்கு அப்படின்னு இப்போ இந்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் இருந்து வெளியே எடுத்துட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்மளோட இட்லி எல்லாத்தையுமே இந்த இட்லி இருந்து எடுத்துடலாங்க பாக்குறதுக்கே நல்லா குண்டு குண்டா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு தாங்க நம்மளோட தால் இட்லி ரொம்பவே சூப்பரா ரொம்பவே சாப்டா ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு மட்டன் குழம்பு எடுத்திருக்கேன் இந்த இட்லியை வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிட்டு அப்புறம் தூக்கி எரிஞ்சுன்னா மண்டை உடஞ்சிரும் உடஞ்சிருவ்ரோ அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இதுல நம்ம அரிசியோ உளுந்தோ எதுவுமே சேர்க்கல வெறும் பாசி பருப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கோம் அதனால வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வழக்கமான இட்லி மாதிரி ரொம்பவே சூப்பரா வித்தியாசமா இருக்கும் பாசி பருப்பு வந்து ரொம்பவே ரிச்சான புரோட்டீன் கண்டென்ட் உடையது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு அப்பப்ப செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று நல்ல காரமான சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏன் மீன் குழம்போட கூட இது சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்க துவரம் பருப்பு கடலை பருப்புல கூட பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து நான் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்லயோ இல்லனா வந்து மளிகை கடையிலயோ வாங்கல டபிள்யூ 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 டாட் சி ஒய் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல வாங்கினேன் அதே போல சி ஒய் சத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் இருக்கு அது வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல கிடைக்குது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட இருக்கிற பலசரக்கு பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருந்தது இந்த ஆப்பை ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாத்துட்டு இருக்கும் தான் தெரிஞ்சது விலை எல்லாமே ரொம்ப 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 ரீசனபிளா இருந்தது ஆனா குவாலிட்டி பத்தி பாத்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இந்த பாசி பருப்பு பாத்தோம் பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருந்ததோ எல்லா பொருட்களுமே அதே அளவு சூப்பர் குவாலிட்டியில இருக்கு பருப்பு அரிசி என்ன மசாலா பொருட்கள் இவங்க கிட்ட இல்லாத பொருட்களே இல்ல ஒரு முழு சூப்பர் மார்க்கெட்டையே இவங்க இவங்களோட அப்ளிகேஷன்ல வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ற பலசருக்கு பொருட்கள் எல்லாமே ஒன்னு ரெண்டு நாளே நம்மளோட வீட்டுக்கு டெலிவரி ஆயிடுது உங்களோட ஆப்ல அடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ரெஃபரல் கோட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ரெஃபர் பண்ணி அவங்க இந்த ஆப்ல பொருட்கள் வாங்கினாங்க அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ண காரணத்தினால இவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா நூறு ரூபாய் வந்து கிரெடிட் பண்றாங்க வேலட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுல எல்லாம் கிரெடிட் பண்றதுல டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுறாங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட வெப்சைட் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்களும் உங்க வீட்டுல இந்த இட்லியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு உடனுக்குடன் நம்மளோட வீடியோக்கில் பாக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இல்லாம நம்மளோட வீடியோக்களை பாக்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்மளோட பேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே எப்போதுமே ஹாப்பியா இருங்க சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க டேக் கேர்